பழனி பஞ்சாமிர்தம் குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டுள்ளார். சாதி ரீதியான படங்கள் எடுப்பதாக அவர் மீது விமர்சனங்கள் இருக்கும் நிலையில் யூடியூப் பேட்டியில் அவர் கூறியது என்ன? பழைய வண்ணாரப்பேட்டை திரைப்படத்தை இயக்கி திரையுலகில் கால் பதித்தவர் மோகன்ஜி. தொடர்ந்து திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் ஆகிய படங்களை இயக்கிய நிலையில் அவருடைய திரைப்படங்கள் சாதி ஆதிக்கத்தை முன்னிலைப்படுத்துவதாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கிடையே மேடைகளிலும் சமூக வலைதள பக்கங்களிலும் அதிரடியான கருத்துக்களை தெரிவிப்பது மோகன்ஜியின் வழக்கம். சமீபத்தில் கூட ஆன்மீக பேச்சாளர் சுகி சிவத்தை சம்ஹாரம் செய்ய வேண்டுமென்று மோகன்ஜி பேசியதும் சர்ச்சையானது. திருப்பதி லட்டில் சேர்க்கப்படக்கூடிய நெய்யில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலக்கப்பட்டதாக வெளிவந்த தகவல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இயக்குனர் மோகன்ஜி, கலப்படம் செய்த மிருகங்களுக்கு கொடூரமான தண்டனை வழங்க வேண்டுமென்றும் மிகவும் காட்டமாக பேசியிருந்தார். நிலையில் தமிழக பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இயக்குனர் மோகன்ஜி தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட, அவர் எந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் என்று அனைவரும் விசாரிக்க ஆரம்பித்துவிட்டனர். இதற்கிடையே கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ ஒன்று மீண்டும் வைரலாக பரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் பேசியிருந்த இயக்குனர் மோகன்ஜி, நமக்கு தெரிந்த கோவில் ஒன்றில் பிரசாதமாக வழங்கப்படக்கூடிய பஞ்சாமிர்தத்தில் சில மாத்திரைகளை கலந்து பக்தர்களுக்கு கொடுப்பதாக கேள்விப்பட்டேன் என்று கூறினார். தொடர்ந்து அந்த சேனலின் நெறியாளர், பழனி கோவிலை குறிப்பிடுகிறீர்களா என்று கேட்டதற்கு, நான் கேள்விப்பட்டதை தான் சொன்னேன் என்று பேசியிருந்தார். இந்த நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மோகன்ஜி முன்வைத்திருப்பதாகவும் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் சமூக வலைதளங்களில் பலர் கோரிக்கை வைத்தனர். மோகன்ஜியின் பழனி பஞ்சாமிர்தம் குறித்த பேச்சுக்காக திருச்சி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து திருச்சியில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர்.